பங்களாதேஷ் அணியை சூறையாடி புதிய சாதனை படைத்த இந்திய அணி கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்த முதல் அதிசயம். 3 மணி நேர மேட்சை வெறும் 11 நிமிடத்தில் முடித்து இந்திய அணி பிரம்மாண்ட சாதனை. நடந்து வரும் T20 உலகக்கோப்பையில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டிலிருந்தே விடைபெறும் நிலைமைக்கு சென்ற பங்களாதேஷ் அணி அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் ரசிகர்கள். அதாவது, தற்போது நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றுகள் இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூப்பர் 8 சுற்றிலும் கிட்டத்தட்ட பாதி போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஏறக்குறைய அடுத்த சுற்றான செமிஃபைனல் சுற்றுக்கு தகுதி பெறும் அணிகள் இப்போதே உறுதியாகிவிட்டது. ஆமாங்க, செமிஃபைனல் சுற்றில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகள் தகுதி பெற வாய்ப்புள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், T20 வரலாற்றில் ஜாம்பவான் அணியாக திகழும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்துட்டு இந்த சூப்பர் 8 சுற்றில் வெளியேறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சூப்பர் 8 சுற்றில் இன்று இரவு இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோதவுள்ளது. இந்த போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. அதாவது, இந்த உலகக்கோப்பை தொடரில் அதிகாரப்பூர்வ மேட்சுகளின் எண்ணிக்கையை விட சற்று அதிகமாகவே வார்ம் அப் மேட்சுகள் தான் நடைபெற்றுள்ளது. அதற்கு காரணம், கிரிக்கெட் வரலாற்றில் T20 போட்டிகள் என்ற ஒன்று எப்போது வந்ததோ அப்போதிலிருந்தே அத்தகைய T20 மேட்சுகளை பார்க்க மைதானத்திற்கு அதிகப்படியான ரசிகர்கள் கூட்டமும் எப்போதுமே குவிந்து வரும். ஆனால் நடந்து வரும் இந்த உலகக்கோப்பை தொடருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்கள் பலரும் மைதானத்திற்கு வரவில்லை. அவ்வளவு ஏன், கிரிக்கெட்டில் அதிகப்படியான ரசிகர்களை வைத்திருக்கும் இந்திய அணி பங்கு பெற்ற மேட்சுகளுக்கே எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்கள் வரவில்லை. ஆக இதனால் ICC-யின் வருமானம் பெரிதளவும் பாதித்தது. இதை சரிக்கட்டத்தான் இந்த முறை அதிகாரப்பூர்வமற்ற அதிகப்படியான வார்ம் அப் மேட்சுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அதிகாரப்பூர்வ மேட்சுகளுக்கு கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகப்படியான ரசிகர்கள் இத்தகைய வார்ம் அப் மேட்சுகளை பார்க்க மைதானத்தில் குவிந்து வருகின்றனர். அதற்கு காரணம், வார்ம் அப் மேட்சுகளில் ஒரு அணியில் 11 பேர் மட்டும்தான் விளையாட முடியும் என்ற விதிமுறையெல்லாம் கிடையாது. ஸ்குவாடில் உள்ள அனைவருமே பேட்டிங் செய்யலாம், அனைவருமே பவுலிங்கும் வீசலாம். ஃபீல்டிங்கின் போது மட்டுமே களத்தில் 11 பிளேயர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இதன் காரணமாக இத்தகைய வார்ம் அப் மேட்சுகளில் அதிகப்படியான ரன்கள் மழை குவியும். அந்த வரிசையில் சூப்பர் 8 சுற்றில் இன்று இரவு நடைபெற இருக்கும் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த மேட்சிலோ யாருமே எதிர்பார்க்காத அதிசயம் ஒன்றும் நிகழ்ந்தது. என இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியை வெறும் 3 ஓவரில் ஆல் அவுட் ஆக்கி 15 ரன்னில் சுருட்டியது. இதில் அதிகபட்சமாக பும்ரா 5 விக்கெட்டுகளும் முகமது சிராஜ் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தனர். பின்னர் இந்த 15 ரன்னை சேசிங் பண்ண களமிறங்கிய இந்திய அணியோ போட்டியின் முதல் ஓவரிலேயே அந்த 15 ரன்னையும் சேசிங் செய்து விசித்திரமாக வெற்றி பெற்றது. அதாவது, வழக்கமாக 3 மணி நேரத்துக்கு அதிகப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு T20 மேட்ச் வந்துட்டு இந்த மேட்சிலோ கிட்டத்தட்ட வெறும் 11 நிமிடத்திலேயே முடிந்துவிட்டது என்பதுதான் ஆச்சரியத்தின் உச்சமாக இருந்தது.